Jesus is the way, the truth, and the life. Let not your heart be troubled. ரட்சகர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ துவின் வெளியேறப்பெற்ற நாமத்தினாலே அன்பான தெய்வ மக்களுக்கு வாழ்த்துக்கள். கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த பெரிய வெள்ளிக்கிழமை அன்று உங்களோடு கூட பேசும்படியாக கர்த்தர் கொடுத்த இந்த மகா பெரிய வாக்கியத்துக்காக அவருக்கே நன்றி செலுத்துகிறேன். அன்புள்ள பிள்ளைகளே, இந்த கடைசி காலத்தில் கர்த்தர் நமக்கு கிருபையாக டெலிவிஷன் ப்ரோக்ராம்ஸ் கிருபையாக கொடுத்துருக்கிறார். அதற்காக நாம் கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும். கர்த்தரை நோக்கி நாம் ஜபம் செய்வோம். ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாக இருங்க, தயவாக இருங்குங்க சுவாமின்னு சொல்லி இந்த நாளில் கூட கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். ஒருவேளை இன்று கொடாக்குடி கிறிஸ்தவர்கள் புலம்பிக் கொண்டும் அழுது கொண்டும் இருக்கலாம். சபைக்கு போக முடியல. பெரிய வெள்ளிக்கிழமை அன்று 7 வார்த்தைகளை கேட்க முடியலையே, ஓடுவோமே, கஞ்சும் கூழும் குடித்து ஓடுவோமே, ஒன்றும் முடியல சுவாமி. ஒருவேளை நீங்கள் அழுது புலம்பிக் கொண்டிருக்கலாம். தேவ ஜனமே, நம்முடைய புலம்பலை கண்ணீரை பார்த்து தயவாய் இறங்குவாராக. கர்த்தர் நம்முடைய கண்ணீரை பார்த்து இறங்குவாராக. நம்மீது கிருபையாய் இருப்பாராக. இந்த வேதனை நம்மை விட்டு கடந்து போவதாக. கொரோனா வியாதியோ வேறு எந்த பிரச்சனையும் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவித்துக்கு, நாம் சபைக்கு போய் தேவனை துதிப்பதற்கு தடையாக எதுவும் இல்லாதபடிக்கு தேவ பிள்ளைகள் நீங்கள் நானும் வீட்டுக்குள்ளாக இருந்து குடும்பமாக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இது ஜப வேளை, உபவாசித்து ஜெபிக்கிற நாட்கள். தேவனாகிய கர்த்தர் நம்மை வீட்டுக்குள்ளாக அடைத்து வைத்திருக்கிறார். ஏனென்றால் நாம் ஜெபிக்க வேண்டும். குடும்பமாக கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். ஒற்றுமையோடு கூட கர்த்தரை நோக்கி நாம் பார்க்க வேண்டும். குடும்பத்தில் கணவன், மனைவி, பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள் எல்லோருமாக ஒருமித்து சேர்ந்து கர்த்தரை துதித்து ஆர்ப்பரித்து ஆராதிக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த விடுமுறைகள். சத்ரு என்ற கொரோனா வியாதியை கொண்டு வந்தான் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு. ரோமர் 8:28 படி கர்த்தர் நன்மையாக செய்து முடிக்கிறார். கர்த்தர் நமக்கு கிருபையாய் எத்தனை நாட்களை கொடுத்துருக்கிறார் பாருங்க. இதெல்லாம் நமக்கு திரும்ப வரவே வராது. ஆகையினால இந்த நாட்களிலே காலங்களை பிரயோஜனப்படுத்தி கொண்டு கண்ணீரோடு பாரத்தோடு கதறி அழுவோம். நம்முடைய அறை கதவுகளை சாத்திவிட்டு ஆண்டவரே கிருபியாக இறங்குங்கப்பா, எங்கள் நாட்டின் மீது கிருபியாக இறங்குங்கப்பா, எங்கள் மீது கிருபியாக இறங்குங்கப்பா. இந்த கொடிய வியாதி நீங்கி போகட்டும். பக்கத்தில் மரண கூக்குரல், அழகுட முடியல, அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை, மறித்து போகிறார்கள் பார்க்க முடியல, தகப்பன் இறந்து போகிறான் பார்க்க முடியல, அம்மா இறந்து போகிறாங்க பார்க்க முடியல, மகள் மகன் இறந்து போகிறாங்க பார்க்க முடியல, ஒரு ஏரியா விட்டு மற்ற ஏரியாவுக்கு போக முடியல. நெருக்கடியான ஒரு காலங்கள். தேவ பிள்ளைகளே, இந்த பெரிய வெள்ளிக்கிழமை அன்று
நாம் மனம் கசந்து அழுவோம், மனம் கசந்து அழுவோம். இயேசுவின் வார்த்தைகள், எனக்காக அழாதீருங்கள், உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக அழுவுங்கள். பயங்கரமான காலங்கள் வரப்போகிறது என்று சொல்லி கர்த்தர் 20 ஆண்டுகள் முன்பாக நமக்கு எச்சரித்து போனாரே. இந்த கடைசி காலத்தில் நாம் ஜீவித்து கொண்டிருக்கிறோம். இயேசு பெருமான் 2000 முன்பாக வந்து நமக்காக இரத்தத்தை சிந்தி 3 உயிரோடு கூட எழுந்து பரலோக ராஜ்யத்தில் அவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். சீக்கிரமாக திரும்பி வரப்போகிறார். இந்த பயங்கரமான காலங்கள் நம்மை இயேசுவுக்கு நேராக நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து பரிசுத்தமாக்கி கொண்டு அவரை நோக்கி பார்க்கும்படியாக இந்த நாட்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் இயேசு சீக்கிரமாக வரப்போகிறார். அவர் மனவாட்டியை எடுத்துக்கொள்ளும்படியாக சீக்கிரமாக வரப்போகிறார். நீங்களும் நானும் கர்த்தருடைய பரிசுத்த மனவாட்டி, நீங்களும் நானும் புத்தியுள்ள கன்னிகை. நாம் மிக மிக ஜாக்கிரதையாக இந்த நாட்களை நாம் பிரயோஜனப்படுத்தி கொண்டு ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். கடைசி காலத்தில் ஜீவித்து கொண்டிருக்கிறோம். ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 23:43. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். 41 லூக்கா 23 இப்படியாக சிலுவிலே தொங்கின ஒரு கள்ளன் சொல்லுகிறான், நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாததொன்றும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். தேவ பிள்ளைகளே, இதுதான் நம்முடைய ஜபமாக இருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் பாவம் செய்திருக்கிறோம், உமக்கு முன்பாக நாங்கள் அக்கிரமங்கள் செய்திருக்கிறோம், குற்றவாளிகளாக நின்று கொண்டு இருக்கிறோம். இந்த கடைசி காலத்தில் உங்கள் வருகைக்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். சுவாமி, தெரிந்தோ தெரியாமலோ கோடாக்கோடி பாவங்களை செய்திருக்கிறோம், ஒவ்வொரு நிமிஷம் பாவங்களை செய்து கொண்டு வருகிறோம். நீதிமான் ஒருவனுமே இல்லை சுவாமி, எந்த போதகனும் நீதிமான் கிடையாது, எந்த சபை மக்களும் நீதிமான் கிடையாது. உம்மை தவிர நீர் மாத்திரமே பரிசுத்தம் உள்ள கடவுள். பரிசுத்தமாய் பிறந்தீங்க, பரிசுத்தமாய் வாழ்ந்தீங்க, பரிசுத்தமாய் உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்தினீங்க ஆண்டவரே. அந்த நேரத்தில் தான் கள்ளன் உம்மை அறிந்து கொண்டான். நாம் பாவம் செய்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய பாவத்துக்கு தக்கதாங்க இந்த தண்டனை. இவரோ ஒரு பாவம் செய்யலை, இவர் ஒரு நீதிமான். இயேசு ஒரு நீதிமான். நீயும் நானும் பாவம் செய்தோம். கடைசி நேரத்தில் அந்த கள்ளன் இயேசு தேவகுமாரன் என்ற ஒரு காரியத்துக்குள்ளாக வந்து தன்னையே தாழ்த்தினான். கடைசி நேரத்தில் அவனுக்கு ஒரு வெளிச்சம் உதித்தது. இரு கலர்கள், ஆனால் ஒருவன் அவனும் சாக போகிறான், இந்த கலனும் சாக போகிறான், இயேசு கூட தன் உயிரை விட காத்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு கள்ளன் மனம் திரும்பி ஆண்டவன் நோக்கி பார்க்கிறான். பிள்ளைகளே, நம்முடைய கடினமான உள்ளத்தை உடைப்போமா? இன்னும் எத்தனை தேவ ஜனங்கள், சபை மக்கள் கடின உள்ளத்தோடு கூட இருக்கீங்க. கடின உள்ளங்களை உடைப்போமா? நம்முடைய நீதி அல்ல, இந்த உலகத்தின் வாழ்க்கை அல்ல. மற்ற கள்ளன் விடுதலை அடைந்து மீண்டுமாக தன் பாவத்துக்கு நேராக செல்ல வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை கொண்டவனாயிருந்தான். மற்ற கள்ளனோ மனம் திருந்தி ஆண்டவர் நோக்கி பார்க்கிற ஒரு கள்ளனாயிருந்தான். 2 பேர் தான், 2 மக்கள். ஒரு மக்கள், ஒரு கூட்டத்தினர் மனம் கசந்து, அடுவரே
இந்த கொரோனா வியாதி சபைக்கு போக முடியல, வெளியே போக முடியல. மன்னிங்கப்பா, நாங்கள் செய்த பாவங்களை மன்னிங்க. கதறி அழுகிற ஒரு கூட்டம், கண்ணீரோடு இருக்கிற ஒரு கூட்டம் குடும்பங்கள், மற்றொரு கூட்டம் கடின உள்ளத்தோடு கூட என்ன நடக்கிறது பார்த்துக்கலாம், என்ன நடக்கிறது பொறுத்திருந்தது பார்க்கலாம். நாமோ பாவம் செய்து கொண்டிருக்கலாம், இன்னும் வேலை வரலை. இருக்கிற வரையில், ஜீவன் இருக்கிற வரையில், இந்த உலகத்தின் வாழ்க்கையை கொண்டாடி என்னென்ன பாவம் செய்ய முடியுமோ எல்லாம் செய்துட்டு அப்புறம் செத்து போகலாம். அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் உண்டு. தேவ ஜனமே, எந்த பெரிய வெள்ளிக்கிழமையில் கர்த்தர் நம்மை பிரிக்கிறார். இருவருமே கள்ளர்கள் தான், எல்லாம் பாவம் செய்தவர்கள் தான். ஆனால் நீ எப்பேற்பட்ட கள்ளன், மனம் திருந்திய ஒரு கள்ளனா, அல்லது கடின உள்ளம் கண்ட ஒரு கள்ளனா? நான் கள்ளன் தான், பாவம் செய்திருக்கிறேன். கர்த்தருடைய கிருபையினாலே இந்த வேத வசனத்தை படித்து கொண்டிருக்கிறேன், இந்த வேதத்தை கையில் ஏந்து கொண்டிருக்கிறேன். தகுதி இல்லை எனக்கு, எனக்கு தகுதியே கிடையாது. ஆனாலும் கூட இந்த கள்ளனை கர்த்தர் தொட்டார், மனம் திருந்தியவனாக அவர் சமூகத்தில் நான் இருக்கிறேன். நான் ஒரு கள்ளன்தான், கர்த்தரின் குறைகள் குற்றங்கள் மன்னித்தார். கர்த்தர் கிருபையாக நம்பிக்கை கொடுத்திருக்கிறார். இந்த நம்பிக்கையில் நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். என் பாவங்கள் கழுவப்பட்டிருக்கிறது. அவருடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். அன்பு செல்ல பிள்ளைகளே, இன்னும் பாவத்தில் சிக்கி தவித்து கொண்டிருக்கீங்களோ, வாழ்வு பிள்ளைகளே, சிறு பிள்ளைகளே, வேண்டாத வீடியோ கேம்ஸ், வேண்டாத படக்காட்சிகள், புரோனோகிராஃபி, காதல் விவகாரங்கள், சிக்கி தவித்து கொண்டிருக்கீங்களோ, எங்களுக்கு இன்னும் அநேக ஆண்டுகள் இருக்கிறது, நாங்கள் இந்த உலகத்தை அனுபவிக்க வேண்டுமே. இல்லை என் அன்பு செல்ல பிள்ளைகளே, இயேசு வரப்போகிறார். உபத்திரவ காலம் சீக்கிரமாய் வந்து கொண்டிருக்கிறது. உபத்திரவ காலத்திலே நம்மால் ஜீவிக்கவே முடியாது. தயவு செய்து இன்றே இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, இன்றே இயேசுவை நோக்கி பாருங்க. இந்த கள்ளன் சொல்லுகிறான், இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீருமுடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனே நினைத்தருளும் என்றான். இயேசுவே பாருங்க, அவன் இயேசு பேரை அறிந்து கொண்டான். அநேகர் கூக்குரல் இடுவதை அவன் கேட்டு அந்த பேர் அவன் மனதில் அப்படியே பதிவு செய்யப்பட்டது. அதை வைத்து கொண்டு அவனும் சொல்லுகிறான், இயேசுவே, இயேசுவே. இந்த கடைசி காலத்தில் உங்களுக்கும் எனக்கும் மீட்பு ஒரே ஒரு வார்த்தை தான், இயேசு. அவரே வழி, சத்தியம், ஜீவனமாயிருக்கிறார். அவரை தவிர நம்மை காப்பாற்ற யாரால முடியாது. இந்த கொரோனா வியாதியிலிருந்து, பயங்கரமான இந்த நெருக்கடியிலிருந்து, பண கஷ்டத்திலிருந்து நம்மை காப்பாற்றுவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நம்முடைய பாவங்களை கழுவ அவர் காத்து கொண்டிருக்கிறார். அன்பு பெரியவர்களே, தகப்பன் தாய், மனம் கசந்து அழுவோம். எத்தனை நாட்கள் நாம் நல்ல பசுத்தமுள்ள நிகழ்ச்சியை பார்க்காமல் நாடகங்கள், குறு நாடகங்கள், சினிமா காட்சிகள் எல்லாம் பார்த்து கொண்டிருந்தோம். நேரத்தை நாம் வீணாக செலவு செய்திருக்கிறோம். சபைக்கு போகாமல் வீட்டிலே உட்கார்ந்திருக்கிறோம். சபைகள் லேட்டாக சென்றிருக்கிறோம். சபை ஆராதனைகளிலே படுத்து உறங்கி கொண்டிருக்கிறோம். தேவ பிள்ளைகளை, இன்று சபைக்கு போக முடியல, நம்மால் மனம் கசந்து அழுவுங்க. இந்த நேரத்தில் கர்த்தர் ஒருவருக்கு ஒருவர் குறை சொல்ல கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ளலை. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்தவர்களாக காணப்படுகிறோம். இந்த நேரம் மனம் கசந்து அழுகிற நேரமாக இருக்கிறது. தனிப்பட்ட நபராக, பிள்ளைகளாக, பெரியவர்களாக மனம் கசந்து அழ வேண்டும். ஆண்டவரே,
நாங்கள் பாவம் செய்திருக்கிறோம், எங்கள் குறைகள் குற்றங்கள் மன்னிப்பீராக, ஒரு விசை கூட எங்கள் மீது இறங்குவீராக, ஒரு விசை கூட எங்கள் கண்ணீரை துடைப்பீராக. கண்ணீரை விட்டு அழுவோமா? என் அன்பு குடும்ப தலைவனே, வேண்டாம் அகங்காரம் வேண்டாம், நான் தான் குடும்ப தலைவன், அப்படி ஒரு அகங்காரம் வேண்டாம், நான் தான் குடும்ப தலைவி, நான் சொல்வதென்ன நடக்கணும். பிள்ளைகளே, அதெல்லாம் முடியாது. ஒருவருக்கு ஒருவர் அன்பாக பாசமாக இருப்போம், கர்த்தரை சார்ந்து கொள்வோம். இயேசு நமக்கு முன்பாக வைத்திருக்கிற ஓட்டத்தை பொறுமையோடு கூட ஓடுவோம். பாவமான வாழ்க்கையை வெறுத்து இயேசுவை நாம் தரித்து கொள்வோம். ஒரு உடன்படிக்கைக்குள்ளாய் நாம் வருவோம். ஆண்டவரே, இனி காலம் செல்லாது. ஆண்டவரே, உபத்திரவ காலத்தில் எப்படி நடக்குமோ அதற்கு முன்பான காலத்தில் நாங்கள் ஜீவித்து கொண்டிருக்கிறோம். இனி நாங்கள் ஆண்டவரே டெலிவிஷன் முன்பாக உட்கார்ந்து வேண்டாத மேட்சஸ் கிச்சஸ் ஐபிஎல் அதெல்லாம் ஏற கட்டுவோம். ஆண்டவரே, ஃபுட்பால் மேட்சஸ் ஏற கட்டுவோம். ஆண்டவரே, ரெஸ்லிங் ஏற கட்டுவோம். ஆண்டவரே, இனி நாங்கள் அப்பா தேவ வசனங்களை நாங்கள் கேட்போம். ஆண்டவரே, பசுத்தமாய் வாழ்வோம். ஆண்டவரே, இன்று நாங்கள் மனம் கசந்து அழுகிறோம். ஆண்டவரே, என் மீது கிருபையாக இறங்குங்க அப்பா. கடைசி காலத்தில் நாம் ஜீவித்து கொண்டிருக்கிறோம். அந்த கள்ளனுக்கு இரண்டு கள்ளர்களுக்கும் ஒரு சில நிமிஷங்கள் மாத்திரமே இருந்தது. ஏனால் அதற்கு பிறகு அவர்கள் கால்களை உடைத்து விடுவார்கள் உயிரோடு கூட இருந்தால். அப்படிதான் செஞ்சாங்க. அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளாக அவர்கள் கிருபையாய் கர்த்தர் அழைத்தார். இயேசு என்ற பெயரை பிடித்து கொள்ளும்படியாக அவர்களுக்கு தருணம் கொடுக்கப்பட்டது. ஒருவன் இயேசுவை என்று கூப்பிட்டான், மற்றொருவன் இயேசுவை இகழ்ந்து தள்ளினான். இன்னுமாக அவனுக்கு மனம் திரும்ப மனதில்லை. 40 வாசிக்கிறோம், லூக்கா 23 அதிகாரம். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாக இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையோ? இதுதான் உங்களுக்கு செய்தி. இந்த பயங்கரமான கால கட்டத்துக்குள்ள சென்று கொண்டிருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, நீங்கள் இந்த ஆக்கினைக்குட்பட்டவளாக இருந்தும், இந்த பயங்கரமான பொல்லாத காலத்தில் சாப்பாட்டுக்கு பஞ்சம், வேத வசனத்துக்கு பஞ்சம், சபையில் போய் வேத வசனத்தை கேட்க முடியல, அந்த காலங்கள் வந்து விட்டது. நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாக இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? தேவ பயம் உங்களுக்குள்ளாக எனக்குள்ளாக இருக்க வேண்டிய காலகட்டத்தில் ஜீவித்து கொண்டிருக்கிறோம். தேவனுக்கு பயப்படுகிறதே ஞானத்தின் ஆரம்பம். தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயப்படுவோமா? ஆண்டவரே, எங்கள் குறைகளை மன்னிப்பீராக. நியாய தீர்ப்பின் காலங்கள் வந்து கொண்டிருக்கிறதே, நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குகிறதே. ஆண்டவரே, கிருபையாக இருக்க சுவாமி. வெறும் பாடலை பாடினால் மாத்திரம் போதாது, பாடல் பாடும் பொழுதே இருதயத்தை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். நாம் கர்த்தரை நோக்கி பார்த்து ஆண்டவரே மனம் கசந்து அழ வேண்டும். இது குறை சொல்லுகிற காலம் அல்ல. இல்லை பிள்ளைகளே, ஒருவரை ஒருவரை பார்த்து குறை சொல்லுகிற காலம் அல்ல. இது விசேஷத காலமாக இருக்கிறது. மனம் கசந்து அழுகிற காலகட்டத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். மற்ற கள்ளன் இயேசுவை பார்த்து, இயேசுவே இயேசுவே, பாவியாக என் மீது கிருபையாக இருக்க சுவாமி. ஆண்டவரே, நீருமுடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளாம். ஆண்டவரே, இதுதான் நம்முடைய ஜெபம். மனம் கசந்து அழுங்க, நான் பாவம் செய்திருக்கிறேன். உம்முடைய வருகையிலே, உம்முடைய ரகசிய வருகையிலே சாமியல் சுதாகர் ஆகிய இந்த பாவியை நினைத்தருளி என்னை எடுத்துக்கொள்ளுங்கப்பா. எனக்கு அன்பானவர்களே, எப்படியாக எனக்கு ஒரு தைரியம் நம்பிக்கை உண்டு, கர்த்தர் என் பாவங்களை மன்னித்திருக்கிறார். அவர் வரும் பொழுது, எக்காலம் துணிக்க பொழுது, நான் எடுத்துக்கொள்ள கர்த்தர் என்னை ஆயத்தப்படுத்தினது போல உங்களையும் ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். இன்று உங்கள் குற்றங்களை கர்த்தர் மன்னித்திருக்கிறார். இந்த செய்தி கேட்டிருக்கீங்க. கல்லனை போல நீங்களும் மனம் கசந்து அழுதிருக்கீங்க. உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. இயேசு வரும்பொழுது ரகசிய வருகிலே நீங்களும் எடுத்துக்கொள்ளப்படுவீங்க. இந்த ஒரு சத்தியத்தை உங்களுக்கு சொல்லி நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இயேசு நம்மை பார்த்து சொல்வார்,
இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். இன்று என்னோடு கூட நீ பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் உன்னை உன்னை பார்த்து இப்படி தான் சொல்ல வேண்டும், கலங்காதே, திகையாதே, நான் வரும்பொழுது உன்னை நிச்சயமாக எடுத்துக்கொள்வேன். அல்லேலூயா. அந்த ஒரு நம்பிக்கையான பாக்கியம் உனக்குள்ளாக எனக்குள்ளாக இருக்க வேண்டும். இயேசு வருவார், எக்கால சத்தம் துணிக்கும் பொழுது அந்த சத்தம் என் காதுகளில் கேட்கும். இந்த பாவமான சரீரம், மரணத்துக்கு ஏதுவான சரீரம் பரிசுத்தமாக்கப்பட்டு நான் இயேசுவின் வருகையிலே எடுத்து கொள்ளப்படுவேன் என்ற நிச்சயம் உங்களுக்குள்ளாக இருக்குமே ஆகில் நீ ஒரு பாக்கியவானாக இருக்கிறாய். அல்லேலூயா. அதற்காக தான் இந்த செய்தி பிள்ளைகளே, நீ பாக்கியவானாக இருக்க வேண்டும், ஆயத்தமாக இருக்க வேண்டும், பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இயேசு உன்னை முன்னே பார்த்து சொல்ல வேண்டும், இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய், இன்று நான் வருவேன், உன்னை நான் எடுத்துக்கொள்வேன், நீ தகுதி உள்ளவன் என்று சொல்லி உன்னை முன்னே பார்த்து கர்த்தர் சொல்வாராக. அதற்காக நம்முடைய உள்ளங்களை உடைப்போம், கண்ணீரோடு கூட இயேசுவை நோக்கி நாம் பார்ப்போம், கர்த்தர் கிருபையாய் இறங்குவாராக. என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் சேர்ந்து ஜெபிப்பீங்களா? கர்த்தர் நம் ஜெபங்களை கேட்பாராக. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் இரக்கமுள்ள, அன்புள்ள, பாசமுள்ள, நேசமுள்ள அன்பின் தெய்வமே, அன்பின் தகப்பனே, அப்பா நாங்கள் கடின உள்ளம் கொண்ட கல்லனை போல இல்லை அப்பா, உள்ளத்தை உடைக்கிறோமே, நான் உடைக்கிறேன் அப்பா, பலவீனன், பாவியாக இந்த மனுஷன், என் குறைகள் குற்றங்களை மன்னிப்பீராக. நீர் பரிசுத்த தேவன், பரிசுத்த கடவுள், பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க யாராலும் முடியாத ஆண்டவரே, ஒரு விசை கூட என்னை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு செல்ல பிள்ளைகள், அப்பா உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே ஒரு விசை கூட கழுவி எடுப்பீராக, தயவு செய்து மன்னிப்பீராக. நாங்கள் பாவம் செய்து தேவ மகிமையை எழுந்தவர்களாக காணப்படுகிறோமே, மன்னிப்பீராக. இன்று நீங்க வருவீர் என்றால் உம்முடைய மகிமையிலே நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட மறு ரூபமாக எங்களுக்கு கிருபை தாங்க ஐயா. மனம் திருந்திய கல்லனை பார்த்து சொன்னீங்களே, இன்று நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய். எங்களை பார்த்து சொல்லுங்க, சாமுவேல் சுதாகர், நான் வருவேன், உன்னை நான் எடுத்துக்கொள்வேன் என்று சொல்லி என்னை பார்த்து சொல்லுங்க அப்பா, என்னை தகுதிப்படுத்துங்க அப்பா, என் செல்ல பிள்ளைகளை தகுதிப்படுத்துங்க. எனக்கு அன்பாக இருக்கிற இந்த தெய்வ கூட்டம், இந்த கொடாக்குடி மக்கள் ஆயத்தப்படுத்துவீராக, இந்திய தேசத்தை ஆசீர்வதிங்க அப்பா. இந்த பொல்லாத கொரோனா வியாதி இந்தியாவுக்குள்ளாக பரவாதபடிக்கு எங்களை பத்திரமா பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. ஒவ்வொரு பட்டணத்திலும் கிராமத்திலும் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட்டு இருப்பதாக. ஆளுகை செய்கிற பிரதமர் மற்றும் எங்களுடைய நடுவரே ஸ்டேட் சீஃப் மினிஸ்டர்ஸ் எல்லாரையும் பத்திரமா பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஹெல்த் மினிஸ்டர்ஸை பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்களை ட்ரீட் பண்ணுகிற டாக்டர்ஸ், நர்சஸ், பாராமெடிக்கல் ஸ்டாஃப் எல்லோரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலில் பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கிற காவல்துறையினரை பாதுகாத்துக் கொள்ளுங்க. தெய்வ மக்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்களுக்காக பருந்து பேசுகிற தேவதாசர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. திறப்பின் வாசலில் நின்று எசேக்கியேல் போல, மோசே போல, அனுபவர் ஆரோனை போல, பினகாசை போல ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளை பத்திரமா பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. நாங்கள் உபவாசமிட்டு உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. முர்தேக காலத்தில் எஸ்தரை பார்த்து முர்தேகா சொன்னார், நீ மௌனமாக இருந்தால் ரட்சிப்பு வேறு இடத்திலிருந்து வரும். எஸ்தர் தன் தாதிமார்கள் உபவாசத்தோடு காத்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவரே நாங்கள் உபவாசத்தோடு காத்து கொண்டிருக்கிறோம்.
அப்பா வீட்டில் கொடுக்குற நேரத்தை நன்னாங்க சாப்பிட்டு அப்படியல்ல அப்பா, ருசியான ஆகாரத்தை சாப்பிட்டு அல்ல, இந்த பரிசுத்தமுள்ள வாரத்தில் மலம் கசந்து அழுகிறோம். இயேசுவே, தாவீதின் குமாரனே, எங்கள் மீது இறங்குங்க அப்பா, அப்பா எங்கள் மீது இறங்குங்க, ஊழியராக எங்கள் மீது இறங்குங்க, தேவ மக்கள் மீது இறங்குங்க அப்பா. நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் அல்லவா சுவாமி? அப்பா நீர் எங்களை தண்டித்தான், எங்கே சாமி நாங்கள் போவோம், எங்கே சாமி நாங்கள் போக முடியும்? இறையமே செபித்தான், தண்டிங்க, மட்டாய் தண்டிங்க அப்பா. இயேசுவே, அது மட்டாய் தண்டிக்கும் பொழுது கூட எங்களை தாங்க முடியாது சுவாமி. இயேசுவராச்சு அந்த நேரத்தில் அப்பா ஹாஸ்பிட்டலில் உயிருக்காக கொரோனா வியாதியினால் கஷ்டப்பட்டுக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா, தயவு செய்து ஒரு அற்புதத்தை செய்யுங்க. இயேசு சுவாமி கடந்து வந்து ஒவ்வொரு பெட் அருகே சென்று எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்று கரங்களை பிடித்து எழுப்பி உட்கார வைக்க உதவி செய்வீராக. ஒரு அற்புதம் செய்யுங்க. ஒரு சில நாட்களிலே அநேகருக்கு சுகம் பெற்று வீட்டுக்கு செல்கிறார்கள் என்று செய்தி கேட்கிறோமே, எங்கள் ஜெபத்தை கேட்கிறீங்க ஐயா, உமக்கு கொடா கொடி ஸ்தோத்திரங்கள். இன்னும் கூட ஆண்டவரே, மரண பீதியில் கடைசி தருவாயில் இருக்கிற தேவ மக்களுக்கு, ஆண்டவரே இந்திய மக்களுக்கு, உலக மக்களுக்கு உதவி செய்யுங்க, தொடுங்க. மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமேங்கே என்று சொல்லி மரணத்தையும் பாதாளத்தையும் வென்ற ஒரே கடவுள் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து. கட்டாவே பிள்ளைகளுக்கு சுகத்தை கொடுங்க அப்பா, எங்களுடைய கிராமங்கள் பட்டணங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க சுவாமி. அடவே கொடூரமான வியாதி பரவாத படிக்கு நிறுத்தி போடுங்க அப்பா. அன்று பெனகாஸ் அடவரே, கொடூரமான வியாதி பரவாத படிக்கு நிறுத்தினானே ஆண்டவரே. அதே விதமாக ஆரோனும் ஆண்டவரே, கொள்ள நோய் பரவாத படிக்கு அடவரே, திறப்பின் வாசலில் நின்று நிறுத்தினது போல நாங்களும் அடவு ஜெபிக்கிறோம், திறப்பின் வாசலில் நின்று ஜெபிக்கிறோம். போதும் ஐயா, தண்டித்தது போதும், ஒரு விசை கூட எங்கள் மீது இறங்கி இந்த கொரோனா வியாதி அப்பா, இந்த ஆவி, இந்த பிசாசின் கிரியைகள் அடவரை எரிக்கப்பட்டு பாதாளத்தில் தூக்கி எரிந்து போடுவீராக. இதில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த பிள்ளைகளுக்கு பரிபூர்ண விடுதலை கொடுப்பீராக. இதில் சுகமணிந்த பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை தருவீராக. பயத்தின் ஆவி எடுத்து போடுவீராக. உலகமெங்கும் பயம், மரணம் என்ன தாக்குமோ, கொரோனா வியாதி என்ன பிடித்திருக்கிறதோ, மரண பீதி எடுத்து போடுவீராக, பயத்தை எடுத்து போடுவீராக, மரண பயத்தை எடுத்து போடுவீராக. என் மக்களுக்கு, இந்திய மக்களுக்கு, இதை பார்த்து கொண்டிருக்கிற தெய்வ மக்களுக்கு இயேசுவின் நாமத்தினாலே எல்லா பயம் கடந்து போவதாக. பயத்தின் ஆவியை கர்த்தர் கடிந்து கொள்வாராக. உன இயேசுமை நாமத்தினாலே அக்கினி ஜுவாலையை மூடி மறைத்துக் கொள்ளுங்க. நன்றி ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையின்படியே நீங்கள் சொல்றீங்க அப்பா, உங்கள் கரம் எங்கள் மீது இருக்கும் என்று சொல்றீங்க அப்பா, எங்கள் வீடுகள் பாதுகாக்கப்படும் என்று சொல்றீங்களா அப்பா, உங்களுடைய கிருபைகளை தாங்கி நடத்தும் என்று சொல்லுகிறீங்களா அப்பா, சத்துரு கோட்டி முறிப்பே என்று சொல்லுகிறீங்களே. ஸ்தோத்திரம், கொடா கொடி ஸ்தோத்திரங்கள். உமக்கு எல்லா துதி கன மகிமை செலுத்தி ஆசீர்வாதங்கள் வாக்கு தத்துவங்கள் எடுத்துக்கொண்டு சத்ருன் தலையை நசுக்கி கொரோனா வியாதியின் சக்திகளை நிர்மூலமாக்கி போட்டு கர்த்தரும் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய எங்களுக்காக ஜீவனை கொடுத்த இரத்தத்தை சிந்தின உயிர்த்தெழுந்த நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே வெற்றியோடு செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். தேவ ஜனங்கள் ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். உங்கள் கண்ணீர் கவலை கர்த்தர் என்று மாற்றி ஆனந்த மகிழ்ச்சியினாலே உங்களை நிரப்பியிருக்கிறார். மீண்டும் சந்திப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். ஆமேன்.